ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பத்மஸ்ரீ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த பத்மஸ்ரீ வந்து 4வது உயரிய விருது. கலை, தொழில், அறிவியல், சமூக சேவை, கல்வி, இலக்கியம், விளையாட்டு மற்றும் பொது வாழ்வில் சிறப்பாக பங்களித்த குடிமக்களுக்கு பதக்கம் தராங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, இதான் ஆர்டர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ பத்மஸ்ரீயில் வந்து யார் யார் பேர் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 72 பேர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பேரில் யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சம்டைம்ஸ் யூபிஎஸ்சியில் கேட்கலாம். ஏன்னா இந்த சுதாஷ்ஷு பிஸ்வாஸ் சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து நான் ரெகுலராக, ஐ மீன் ஏதோ ஒரு கொஷினே இவரில் பார்த்தமே ஞாபகம். ஸோ இதுலேருந்து கூட கேட்பாங்க யூபிஎஸ்சிக்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு டஃப் கொடுக்கணுனாக்கா இப்படி தான் கேட்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எப்படி டஃப் கொடுப்பாங்கனாக்கா இந்த ஸ்டேட்டில் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அவங்களை வச்சு கேட்கலாம். ஸோ ஓகேவா? அதனால் எதுக்கு நான் உங்களுக்கு கொட்டையிறேன் பார்க்குறேங்க. ஓகேவா? நெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப் வந்து கிளியராகவே கிடைக்கும், நீங்கள் அதில் எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஸ்ரீ அபய் பங்க, அப்புறம் வந்து மிஸ்டர் ராணி பங்கு பார்த்து பார்த்தீங்கன்னா மெடிசின் வாங்கிடும் மகாராஷ்டிரா. ஸோ ஸ்ரீ தாமோதர் கணேஷ் பாபால் சோஷியல் ஒர்க்காக வாங்கியிருக்காங்க. இதில் என்னக்கா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஜேர்னலிசம் இந்த மாரி தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. ஸ்ரீ பர்ஃபுலா கைந்த பர்வா அசாமு, ஸ்ரீ மோகன் ஸ்வரூப் பாத்தியா ஆர்ட் ஃபோக் மியூசிக் யூபி, ஸ்ரீ சுதான்ஷு பிஸ்வாஸ் சோஷியல் ஒர்க்கு வெஸ்ட் பெங்கால். சரி, இப்போ நீங்கள் எப்படி படிக்கணுனாக்கா நீங்கள் வந்து யூபிஎஸ்சி படிக்கிறவங்க தயவு செஞ்சு ஜஸ்ட் லைக் தட்னு பார்த்துட்டு போயிடாதீங்க. இந்த பர்சன்ஸ் வாங்கியிருக்காங்களா, எதுக்கு எதனால் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நேம் பெருசாக ஞாபகம்னாலும் கொஞ்சம் ஷார்ட் கட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமானதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ மணிப்பூரில் வெயிட் லிஃப்டிங்கு, இப்போ மணிப்பூரில் வேறச்சும் ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட. ஸோ அந்த டைமில் இவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ சட்டீஸ்கரில் வச்சு ஒரு இன்சிடென்ட் நடக்குதுனாக்கா அந்த டைமில் இதை பற்றி வேஸ்ட் பண்ணுற கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அப்படியே பேரில் அப்படி காட்டுறேன் பாருங்கள். ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ மணிப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ தேவகுமார் திரிபுராலேருந்து, ஹிமாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட்டு. எல்என்டினாக்கா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுங்க, எல்ஐடினா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனு. ஸோ ஷார்ட்டாக போட்டிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, அடுத்தது வாங்க, அது இதே கண்டினியூ ஆகுது. ஓகேவா? அன்வர் அகமது யூபி, உத்தரப்பிரதேஷ், லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனு, நாகாலாண்டு, கர்நாடகா, லிட்ரேச்சர் எஜுகேஷன், மத்திய பிரதேஷ். ஓகேவா? அடுத்து ஆர்ட் ஆக்டிங் மகாராஷ்டிரா, ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி மகாராஷ்டிரா. ஸோ ட்ரேட் அண்ட் இருக்குங்களா, ரமேஷ் வர்லால் கப்ரா பேங்க் எக்ஸாம் படிக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரினால கண்டிப்பாக ஒரு பேங்கிங் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக. ஸோ மகாராஷ்டிராவில் ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சரி தேவைப்படும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து ஒருத்தர் தான் வந்திருக்காரு, ஸோ ஆர்ட்டில் வாங்கியிருக்காரு, ஸோ அதனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீ பிரான் கிஷோர் கவுல், ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாவோஸ்லேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, சிங்கப்பூரில் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, ஸோ கேரளாலேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அசாம்லேருந்து வாங்கியிருக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 29 பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான்லேருந்து, அப்புறம் ஒடிசா, அப்புறம் வந்து கம்போடியா, சவுதி அரேபியா, ஓகேவா, குஜராத்து. ஸோ குஜராத்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம நரேந்திர மோடி இருக்கிற இடம், ஸோ அதனால் இந்த ஊரும் ஞாபகம். ஜவஹர்லால் டால் பட்ரம் மெஹ்தா, ஸோ லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஜேர்னலிசம் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வெஸ்ட் பெங்கால் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் இது. ஸோ ஜப்பானு. ஸோ ஸ்பிரிச்சுவலிசம்க்கு தாய்லாண்ட்லேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. ஓகே, கமான் படிஸ். ஓகேவா? இது யாரும் ஆக்சுவலாக ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் யாரும் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் பார்த்து வச்சுப்போம். எதனால் நான் ரொம்ப முக்கியமான மட்டும் தான் பார்க்க சொல்கிறேன், எம்பி நாங்கள் மத்திய பிரதேச லிட்ரேச்சர் எஜுகேஷனு. ஸோ ஓகேவா? இப்போ பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு, ஓகேவா, நானம்மாள். ஸோ தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி படிக்க இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யோகாக்கு வாங்கியிருக்காங்க, ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நானம்மாள் வாங்கியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் வாங்கியிருக்கு, ஹார்ட் ஆர்ட் ஃபோக் மியூசிக்லேருந்து விஜயலட்சுமின்னு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, நவநீத கிருஷ்ணன். ஓகேவா? ஃபுல் நேம் அவங்களது. ஸோ வேறு என்னது, இந்தோனேஷியா, ப்ரூனை, ஒடிசா, மகாராஷ்டிரா, தஜிகிஸ்தான், கேரளா. ஸோ நமக்கு தேவை வந்து ஸோ தமிழ்நாடு, அப்புறம் வேறு முக்கியமான ஃபீல்டு. ஸோ தயவு செஞ்சு நல்லா பாருங்கள். ஓகேவா? மகாராஷ்டிரா இது வந்து சோஷியல் ஒர்க்கு, ஸோ எல்என்டி வந்து அதான் லிட்ரேச்சர் எஜுகேஷன், ஒடிசா. பார்த்தீங்களா, ஸ்ரீ எஸ் ரத்தூர் சிவில் சர்வீஸில் குஜராத்லேருந்து வாங்கியிருக்காரு. சிவில் சர்வீஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா? ஸ்ரீ சத்யநாராயண சிங் ஷிவ் சிங் ஜி ரத்தூர் அவரோட ஃபுல் நேம் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டு நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப வேறு லெவலில் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கும் கண்டிப்பாக பத்மஸ்ரீ அவார்டு கிடைக்கும். அவங்களும் நான் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எல்லாருமே வாங்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்தளவுக்கு இருங்க, பத்மஸ்ரீ அவார்டுனால் எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கெத்தாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ சொல்லணும் தோஞ்சு, அதனால ரொம்ப மார்க் பண்ணிச்சிருந்தேன். ஸோ அதான் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தாங்க, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஏன் எனக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறீங்களே, ஸோ யூபிஎஸ்சிக்கு. ஸோ அந்த டைமில் இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிதாப் ராய் வெஸ்ட் பெங்கால்லேருந்து வாங்கியிருக்காரு. ஸோ மற்றெல்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க, கர்நாடகா, குஜராத், எம்பினா, மத்திய பிரதேஷ், சிரோஹி, எல்என்டி ஏரியாக்கா லிட்ரேச்சர் எஜுகேஷனு, ஸோ ஆந்திரப்பிரதேஷ், ஸோ கர்நாடகா. ஓகே, அடுத்தது பார்ப்போம்.
ஓகே, சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒருத்தர் ஸ்ரீ விக்ரம் சந்திர தாக்கூர் உத்தரகாண்ட். ஏன் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறேனாக்கா, சம்டைம்ஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா, சயின்டிஃபிக் ஏச்சு கண்டுபிடிக்கிறாங்கனாக்கா, ஸோ உங்கள் பேர் எங்கேயாச்சும் அடிபடுதான்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் ஃபுல் நேம் வந்து கொடுத்துருக்குறேன் ஆர்ட் மியூசிக்கில். ஸோ ரெண்டு பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்த்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வாங்கியிருக்காரு பாருங்கள், தேவ்ஸ் மறந்துடாதீங்க, ராஜகோபாலன் வாசுதேவன். ஓகேவா, ப்ரொஃபஸர் ராஜகோபாலன் வாசுதேவன் வாங்கியிருக்கிறாரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில், சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில். ஸோ ஸ்ரீ மனோஷ் பிஹாரி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வாங்கியிருக்கிறாரு. ஸோ ஸ்ரீ ரோமுலஸ் விட்டேக்கர் அதர்ஸ் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் தமிழ்நாட்டில். ஸோ இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காக ஒருத்தர் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டிலேருந்து வாங்கியிருக்கிறாரு, மறந்துட போகிறீங்க. ஸோ இதான் லாஸ்ட் ரெண்டு நினைக்க, ஸ்ரீ பாலா யோகேந்திரா, பாபா யோகேந்திரா ஆர்ட் எம்பி மத்திய பிரதேஷ்லேருந்து, ஸ்ரீ ஏ ஜக்கியா லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் மிசோரம்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் வந்து ஐ மீன் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வேறு செட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.